போட்டி போடுதான் நிறைய பெண்கள் வீட்டில் இருந்தே வியாபாரம் பண்ணுறாங்க. நம்ம கிட்ட 50 வகையான பொருள் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஆனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறது நலங்கு மாவு தான். சார்கோல் சோப் இது ரொம்ப சிம்பிளாக, நிறைய முதலீடுலாம் தேவையே இல்லை. வீட்டில் கூட வீட்டில் இருந்தே குழந்தைங்களை பார்த்துட்டு கணவரையும் பார்த்துட்டு ஒரு வியாபாரம் தாராளமாக ரொம்ப ரொம்ப குறைஞ்ச முதலீடு. ஹெர்பல்லே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஷியல் கிட் இருக்குது. கணவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சினிமா ஃபீல்டில் இருந்தாங்க. அது ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அந்த வேலை செய்ய முடியல. அதுக்கப்புறம் நான் தனியாக தான் நான் ஆரம்பித்தேன். ஆமாம், தேங்காய் எண்ணெய் மரச்சக்கி எண்ணெயில் வந்து 16 வகையான சோப்பு வந்து தயார் பண்ணியிருக்கோம். வணக்கம் நண்பா, நான் உங்கள் பிஸ்னஸ் டிக்கு தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலர் ஹெர்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் அவங்களோட கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களாலேயே நடத்தி கொண்டிருக்கும் ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து ரொம்ப சின்ன லெவலில் ஆரம்பித்து ஒரு 19 வருஷத்தில் இன்றைக்கி ரொம்பவே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஒரு ப்ராடக்ட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி திட்டத்திட்ட ஒரு 50 வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸு காதி கிராஃப்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு தமிழ்நாடு ஒரு எக்ஸிபிஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி மிக முக்கியமான இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவங்கள இன்றைக்கி மீட் பண்ணி என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து எடுத்து பண்ணலாம், அந்த மலர் ஹெர்பல்ஸ் அவங்களோட ஓனர் மீட் பண்ணி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் டிக்கி தமிழ் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வணக்கம். வணக்கம் மேம். உங்க நேம் அண்ட் தென் உங்க கம்பெனி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் வந்து தமிழ்மணி. மலர் ஹெர்பல்ஸ் என்ற நிறுவனத்தை வந்து நடத்தி வந்துட்டு இருக்கேன். ஓகே மேம், உங்கள் கம்பெனி வந்து நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க, இப்போ என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கும்? கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் மட்டும்தான் ஆரம்பித்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 20 பெண்கள் மகளிர் சுய உதவி குழு மக்களோட சேர்ந்து ஒரு 50 வகையான பொருட்கள் வந்து செஞ்சுட்ருக்கோம் ஐயா. ஓகே. ஸோ ஒரு பொருளில் நீங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பொருள் வரலையும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, சூப்பர் மேம். என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் உங்கள் கம்பெனியில் பண்ணிகிட்ருக்கீங்க மேம்? இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா மூலிகையலை, எந்த வகையான கெமிக்கல் எதுவுமே இல்லாத நம்ம அன்றாட வந்து அன்றாட உபயோகம் பண்ணுற பொருள் தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது எல்லாமே நம்ம தினமும் வந்து பண்ணுற மாதிரி பல்பொடி, குளியல் பொடி, செம்பருத்தி சீக்கு அந்த மாதிரி நம்ம தினமுமே உபயோகம் பண்ணுற பொருள் தான் ஏன் செஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கு. ஓகே மேடம், மெயினாக வந்து சில பொருட்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரொம்பவே ஃபேமஸாக பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்கள்லாம்? ரொம்ப 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 எங்கள் மலர் ஹெர்பல்ஸ் நிறுவனத்திலே ரொம்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா நாங்கள் நலங்கு மாவு தான் சொல்லுவோம். ஜஸ்ட் அது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம், உடனே ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் அவ்வளோ நல்லது. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மூலிகை தான். உங்களுக்கு ஆவாரம் பூ, மகிழம் பூ, தவணம் அந்த மாதிரி முழுக்க வந்து ஒரு 18 ஹெர்பல் போட்டு பண்ணுறோம் உங்களுக்கு. மேம் இப்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நிறைய இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் 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 அப்படின்னு நிறைய வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஆர்கானிக் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன வந்து மகத்துவம் அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியும்? நிச்சயமாங்க ஐயா. இப்போ இப்போ வந்து நிறைய வந்து நம்ம லைஃப்பில் பாடம் நிறைய கற்றுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். கெமிக்கல் இல்லாத பொருள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து அது ஏற்றுக்கும் உடனே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து நிரந்தரமானது. ஒரு மற்ற இப்போது எங்களது வந்து நலங்கு மாவு ஃபேஸ் வாஷ் கூட எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா, முகம் கழுவுனீங்கன்னா மற்ற ஏதோ ஒரு சோப்போ ஒரு ஃபேஸ் வாஷோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர், 1/2 ஹவர், 1 ஹவர் அப்படி தான் இருக்கும். ஆனால் நலங்கு மாவை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து அது கொடுக்கும்போது சரி, இயற்கையான பொருளை வந்து இப்போது எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கள் வந்து இயற்கையான பொருள் தான் விரும்புகிறாங்களே. இப்போது முன்னை விட இப்போ வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. எங்களுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணுறோம். நிறைய பேருக்கு வந்து பொருள் வந்து மக்கள் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இயற்கையாக நம்ம யூஸ் பண்ணுன்றத. மேம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களால் இந்த நிறுவனம் வந்து நடத்தி கொண்டே இருக்கீங்க. ஸோ எப்படி அந்த சக்ஸஸ்ஃபுல்லுக்கான ரீசன் என்ன மேம்? இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முதல்ல வந்து
எங்களோட குடும்ப சூழ்நிலை தான், எங்களோட குடும்ப சூழ்நிலையால் தான் நான் இந்த வந்து இந்த இயற்கையான மூலிகையை தயார் பண்ணேன். முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்துலேருந்து எங்கள் பாட்டி எல்லாமே வைத்தியம் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே சென்னையில் வந்து நான் கிராமம் முழுக்க முழுக்க இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் குளியல் பொடி இந்த மாதிரி ஒரு இயற்கையான பொருள் தயார் பண்ண தான் ரொம்ப ஆசைப்பட்டோம். அப்போ ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா இப்போ ஹேர் ஆயில் மட்டும் நிறையா பண்ணோம். எங்கள் கணவர் வந்து இல்லை நிறைய மலர் ஹெர்பல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் என் ஸ்டோரியை சொல்லியிருந்திருப்பேன். என் கணவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சினிமா ஃபீல்டில் இருந்தாங்க. அது ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அந்த வேலை செய்ய முடியல. அதுக்கப்புறம் நான் தனியாக தான் நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நல்ல எல்லாருமே கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பொருள் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா பெரிய மன திருப்தி. இந்த பொருள் செய்யும் போது இயற்கையான மற்றவங்களுக்கும் நல்ல பொருள் கொடுக்குறோம், நம்மளும் இயற்கையான பொருள் யூஸ் பண்ணும்போதுன்றது பெரிய மன திருப்தி வந்து இந்த பொருள் தயாரிக்கும் போதும் சரி மற்றவங்களுக்கு கொடுக்கும் போதும் சரி அதில் பெரிய திருப்தி இருக்குது. அதனால தான் அந்த இயற்கையான பொருள் வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம். ஓகே மேடம், இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க? இப்போ வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷமாக ஃபுல்லாகவே பவுடர் ஐட்டம் தான், எல்லாமே இயற்கையான பொருள் தான் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து எங்களுக்கு சோப்பு செஞ்சு கொடுங்க சோப்பு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது முழுக்க முழுக்கையுமே வந்து மரச்சக்கெண்ணெயில் சோப்பு வந்து ரெடி பண்ணுறேன். கிட்டத்தட்ட 16 வகையான வந்து சோப்பு வந்து இப்போ தயார் பண்ணியிருக்கோம். ஓகே, மரச்சக்கு எண்ணெய் ஆமாம், தேங்காய் எண்ணெய் மரச்சக்கு எண்ணெயில் வந்து 16 வகையான சோப்பு வந்து தயார் பண்ணியிருக்கோம். ஓகே சூப்பர் மேம், ரொம்ப யூனிக்காக இருக்கு. நிச்சயமாக நிச்சயமாக, இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த குப்பாமினி போட்டிங்கன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி வெற்றி வேறு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தேங்காயில் அந்த பவுடர் போட்டு உங்களுக்கு சோப்பாக உங்களுக்கு ரெடியாகி வந்துடுது. ஓகே மேம், அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் வந்து இந்த கோவிட்னால வந்து எல்லாரோட பிஸ்னஸ்மே ரொம்பவே டவுனில் இருந்தது, நீங்கள் எப்படி வந்து அதை எதிர்நோக்கி வந்தீங்க? இது பெரிய அது கொரோனா வந்து எல்லாருக்குமே வந்து பெரிய வந்து வாழ்க்கையே மாறி போட்டுது. ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப சோ ஹாப்பின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா எங்களுக்கு வந்து நல்லாவே விற்பனை ஆச்சுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் மஞ்சள்லாம் தேய்க்காதவங்க கூட மஞ்சள்லாம் தேய்ச்சாங்க, கஸ்தூரி மஞ்சள் போடுறதும் கூட போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கிட்டேயே ரொம்ப ஸ்பெஷலான ஹெர்பல் டீ இருக்குது. நம்ம ஃபுல் பாடிக்குமே வந்து நல்ல சுறுசுறுப்பாகிறோம் சரி தொண்டைக்கும் சரி அவ்வளோ எனர்ஜி கொடுக்குற ஹெர்பல் டீ இருந்தது. எங்களுக்கு வந்து இந்த கொரோனாவில் வந்து ரொம்ப சிறப்பாகவே விற்பனை ஆச்சு. ஏன்னா அதுதான் அப்பப்போ சொன்ன மாதிரி தான் மக்கள் கொஞ்சம் இயற்கையான பொருள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சதால எல்லாருமே வந்து கஸ்தூரி மஞ்சளும் சரி நலங்குமாவும் சரி நல்லாவே விற்பனை ஆச்சுங்கய்யா. நம்மக்கிட்ட 50 வகையான பொருள் இருக்குன்னு சொன்ன பார்த்திங்களா, ஆனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறது நலங்குமாவு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சோப்புக்கு பதிலாக உடம்பு ஃபுல்லாகவே தேய்ச்சி குடிச்சிங்கன்னா ஸ்கின் நல்லா சாஃப்டாக பளிச்சின்னு நல்லா பிரைட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் பேக்கிங், இது எல்லாமே 50 கிராம் 200 கிராம் 1/2 கிலோ 1 கிலோ எல்லா வடிவத்துலையும் இருக்குது. உங்களுக்கு டேண்ட்ரப் பேக்கு, அதாவது பொடுகுக்காக ரொம்ப பேர் ரொம்ப அவஸ்தப்பட்டுருப்பாங்க. பொடுகு வந்து போலியே நிறைய ஷாம்பு என்ன போட்டாலும் டேண்ட்ரப் போலியேன்னு, இது வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரப் பேக்கு. இது வந்து நீங்கள் நார்மல் சீக்காய் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதேமாதிரி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நிச்சயமான நிரந்தரமான தீர்வு வந்து உங்களுக்கு டேண்ட்ரப் பேக்கில் இருக்கும். அதோட செட்டு பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலும் இருக்குது. மலர் ஹெர்பல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலே ஒரு 5 விதமான ஹேர் ஆயில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பொடுகுக்காக வந்து ரொம்ப அவசரப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஹேர் ஆயிலும் இந்த செட்டாக நீங்கள் அந்த டேண்ட்ரப் பேக் போட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து பொடுகு வந்து போயிடும் உங்களுக்கு. அதாவது தேங்காய் எண்ணெயில் 23 மூலிகை போட்டு வச்சுருக்கோம். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இதுதான் நாங்கள் முதல் தயார் பண்ண பொருள். இது சோப்பு தான், மலர் ஹெர்பல் சோப்பு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து குப்பாமினி சோப்பு, முழுக்க முழுக்க மரச்சக்கெண்ணெயில் குப்பாமினி சோப்பு இருக்குது. இது சோப்பே ஒரு 16 வகையான சோப்பு இருக்குது. சோப்பு பார்த்திங்கன்னா குப்பாமேனி இருக்குது, நலங்குமாவுலேயே நலங்குமாவை பவுடர் போட்டு சோப்பு இருக்குது. உங்களுக்கு எல்லாமே 40 ரூபா சின்ன வடிவத்துலேயே 40 ரூபா பீஸில் கூட இருக்குது. நீங்கள் சின்ன பீஸ் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஃபேஸ் வாஷ் நீங்கள் கடைங்களுக்கெலாம் கூட, நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலருக்குலாம் கூட இந்த மாதிரி எடுத்து நீங்கள் கடைங்கள்லாம் கூட விற்பனை பண்ணலாம். நீங்கள் சின்ன சின்ன அட்டை வடிவிலே இந்த மாதிரி எல்லா பொருளுமே இந்த மாதிரி அட்டை டைப்லேயே இருக்குது. உங்களுக்கு பாதாம் ஃபேஸ் பேக் இருக்குது. இதில் பார்த்தா பாதாம் மட்டும் இல்லை, நிறைய மூலிகையும் கலந்துருக்கும். நல்ல பிரைட்னஸ்ஸு நல்ல க்ளோனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஃபேஸ் பேக் இது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்பொடி, இது வந்து பார்த்திங்கன்னா ஆலம்பட்டை வேலம்பட்டை கிராம்பு. அப்போவே வந்து உப்பு இருக்கா கறி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து இதில் உப்பு கறி எல்லாமே சேர்த்துருக்கோம். சின்ன குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப காரமாகலாம் இருக்காது பல்பொடி. இது வந்து ஹெர்பல் டீ. ஹெர்பல் டீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுச்சிலங்கிறது எல்லாமே பாக்ஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு
நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் உங்களுக்கு. இதில் சுக்கு, மிளகு, ஆவாரம் பூ எல்லாமே போட்டிருக்கோம் உங்களுக்கு. நம்ம ஒரு ஃபுல் உடம்புக்கு என்னென்ன மூலிகை தேவையோ, கால் முடக்கத்தான் அந்த மாதிரி எல்லா மூலிகையுமே கலந்துருக்கோம் உங்களுக்கு. இது குடிச்சிங்கன்னா நல்ல சுறுசுறுப்பாக இருக்கலாம். நெஞ்செரிச்சல், அதுக்கப்புறம் மோஷன் ஃப்ரீயாக போவதுங்கலாம் கூட ரெகுலராக எடுத்துன்னா அந்த பிரச்சனைலாம் இருக்காது உங்களுக்கு. சார்கோல் சோப் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ்லாம் ரொம்ப அவஸ்தப்பட்டிருப்பாங்க. பிம்பிள் வந்து இருக்கும், அந்த மார்க்லாம் கூட ஃபேஸில் வந்து குழி மாதிரி கூட விழுந்திருக்கும். நீங்கள் நலங்கு மாவு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த பிம்பிள் ஃபேஸ் பேக் வந்து பேக் மாதிரி போடலாம் உங்களுக்கு. பேக் மாதிரி போட்டு வந்தீங்கன்னா நாலடையில் வந்து அந்த மார்க்கும் போய்டும் உங்களுக்கு. அந்த குழிலாம் கூட கண்டினியூவாக போட்டுருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. பிம்பிள் ஃபேஸ் பேக் இருக்குது. ஆல்மண்ட் ஃபேஸ் பேக், பாதாம் ஃபேஸ் பேக்கு, பாதாம் கூட இன்னும் மூலிகையும் போட்டிருக்கோம் உங்களுக்கு. நல்ல பிரைட்னஸ் க்ளோனஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அந்த அந்த ஷாம்புலாம் யூஸ் பண்ணி அந்த ஹேர் க்ரோத்துலாம் உங்களுக்கு சரியாக இருக்காது, முடி வளர்ச்சிக்கு வந்து நல்லா இருக்காது. இது வந்து ஹேர் பேக். இதில் இது முழுக்க முழுக்க கரிசலாங்கண்ணி அந்த மாதிரி கருவேப்பிலை எல்லாமே பேக் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஹேருக்கு பேக் மாதிரி போட்டு வாஷ் பண்ணலாம். முடி வளர்ச்சிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. ஹெர்பல்லே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஷியல் கிட் இருக்குது. இந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் ஒரு ஆள் இதை மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு. ஃபேஸ் வாஷு, ஃபேஸ் பேக்கு, முக்கியமாக வந்து ஹெர்பல்லே டால்கம் பவுடர் இதிலே இருக்குது உங்களுக்கு. இது ஒரு செட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். ஒரு வாட்டி யூஸ் பண்ணிங்கனாலே போதும், திருப்பி திருப்பி வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க. அவ்வளோ ரிசல்ட் வந்து அவ்வளோ அற்புதம் இருக்குது. ஓகே மேம், நீங்கள் இப்போது 19 வருஷம் ஆச்சு உங்கள் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைய வரலையும். ஸோ என்ன மாதிரியான கடைகளுக்கெல்லாம் நீங்கள் இப்போ சப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க? கடைகள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காதி கிராஃப்ட்டு, சென்னை ஃபுல்லாகவே எல்லா காதி கிராஃப்ட்லையும் நீங்கள் மலர் ஹெர்பல்ஸ் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடை, எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நீங்கள் வந்து இந்த மலர் ஹெர்பல் பொருள் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் வாங்கலாம். இப்போ நாங்கள் வந்து முழுக்க முழுக்க மகளிர் சுயஉதவி குழுன்றதால பெண்கள் தயாரிக்கும் எல்லா சின்ன சின்ன கடைலாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அங்கேயும் வாங்கலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து எக்ஸிபிஷன் போடும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் வந்து எங்கள் பொருள் வந்து நிச்சயமாக இருக்கும். ஓகே சூப்பர் மேம். மேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு பல குடும்பங்கள் வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து உங்கள்கிட்ட டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க? கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்க ஐயா. நிறைய டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ நாங்கள் நிறைய இதுக்கு முன்னாடி வீடியோ போடாமல் இருந்தோம், இப்போ 1 வருஷமாக வீடியோ போட்டதே நிறைய பெண்கள் வீட்டில் இருந்தே வியாபாரம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாக இது வந்து எந்த வகையான கெமிக்கல் எந்த பொருளும் இல்லாததான் உங்களுக்கு. நீங்கள் தினமுமே யூஸ் பண்ணுற பொருள் தான் இது. ரொம்ப சிம்பிளாக, நிறைய முதலீடுலாம் தேவையே இல்லை. எங்கள் பொருள் வந்து முதல்ல நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் 2000 ரூபா முதலீட்டில் கூட வீட்டில் இருந்தே குழந்தைங்கள பார்த்துட்டு கணவரையும் பார்த்துட்டு ஒரு வியாபாரம் தாராளமாக ரொம்ப ரொம்ப குறைஞ்ச முதலீடு 2000 ரூபாய் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாங்க ஐயா. அந்த 2000 ரூபாய் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து தள்ளுபடி தரோம். நீங்கள் அதை வச்சு அடுத்தடுத்து வந்து இன்னும் உங்களோட பிஸ்னஸை வந்து இன்னும் நல்லபடியாகவே நீங்கள் வளர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் போடணுன்னே கிடையவே கிடையாது. 2000 ரூபாய் முதலீட்டிலே தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, ஸோ ஒரு 2000 ரூபீஸ்க்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியே இந்த பிஸ்னஸை வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு 25% வந்து இதில் மார்ஜின் கிடைக்கும். ஸோ நான் வந்து இதையே வந்து ஒரு ஃபுல் டைமாக வந்து நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா மந்த்லி என்ன மாதிரியான ஒரு இன்கம் வந்து நான் ஜென்ரேட் பண்ணுவேன்? அதுதான் நீங்கள் இந்த வியாபாரத்தை நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் இருக்குது. நீங்கள் இன்னும் அடுத்த கட்டம் அந்த ஏரியாவுக்கோ அதில் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி கொடுப்போம். நீங்கள் கடைகளுக்கும் சப்ளை பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் சப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட நீங்கள் அடுத்த கட்டம் வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி போடுவோம் ஏன் உங்களுக்கு. ஓகே இல்லை மேம், இப்போ மாதம் வந்து என்ன மாதிரியான ஒரு சம்பாத்தியம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி? இப்போ 1 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வேறு எதுவுமே இல்லாமல் மலர் ஹெர்பல்ஸே நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் கூட சம்பாதிக்கலாங்க. நல்ல வருமானம் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட வந்து அசோசியேட் ஆகிறேன் அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் சப்போர்ட்ஸ் இல்லை வேறு என்னென்ன மாதிரியான சப்போர்ட்லாம் கொடுப்பீங்களா? எங்களோட அனுபவத்தை முக்கியமாக வந்து நாங்கள் சொல்கிறதே வந்து எங்களோட அனுபவத்தை தான் நாங்கள் முதல்ல சொல்லுவோம். இந்த பொருள் எல்லாம் எப்படி இருக்குன்றத முதல்ல நாங்கள் வந்து அதை அவங்களுக்கு வந்து தெரிவிச்சோம். ஏன்னா இது முழுக்க முழுக்க மூலிகைன்றதால அவங்களுக்கு எப்படி மூலிகைனாலும் என்ன அந்த பொருளை பற்றி நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷன் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணால் கொடுக்குறது தான் அந்த 2000 ரூபாய் கிட்டு. அதை எடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு விளம்பரம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விளம்பரம்லாம் உங்களுக்கு விட்னஸ் கொடுத்து பண்ணுறோம்.
அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கும் நாங்கள் வந்து ஆள் வச்சு பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஸோ அது என்ன மாதிரியான லெவலில் வந்து அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 ருபீஸ்க்கு வந்து நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா, ஸோ அது வந்து நீங்களே வந்து எல்லாத்தையும் கிளப் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம்? தாராளமையா, எங்களுக்கு வந்து எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகுன்றது எங்களுக்கு தெரியுன்றதால நாங்களும் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பொருள் மட்டும் வேணும்னாலும் அது கூட நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு. கீழே இருக்க நாங்கள் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அமிச்சிங்கனாலும் எந்த ஊர் தான் சரி நாங்கள் கொரியரில் போட்டு விட்டுருவோம், உங்களுக்கு கொரியர் சார்ஜ் எதுவுமே வராது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட பொருள் வாங்குகிறேன், உங்கள்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்கும்? இது ரொம்ப அதுதான், இது எல்லாமே நாங்கள் பெண்கள் பண்ணுறதால ரொம்பலாம் வந்து ரொம்ப சாதாரணமாக தான். நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ உங்களுக்கு என்னென்ன நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சி விடுவோம். அனுப்பிச்சுட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அது மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை பிஸ்னஸ் கிட்டு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும், பிஸ்னஸ் பண்ணோன்னா இந்த பொருள் எல்லாருமே நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா அந்த பிஸ்னஸ் கிட்டு வச்சுருக்கோம் 2000 ருபீஸ்னு, அந்த பாக்ஸையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ வந்து நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த பிஸ்னஸ் கிட்டை மட்டும் நான் வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவீங்க. நம்ம பேமெண்ட்லாம் எப்படி மேம்? நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கூகுள் பேயோ ஃபோன்பேயோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா வந்துடுவீங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் வந்து அனுப்பிச்சிருக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, கொரியரும் வந்து கொரியரும் ஃப்ரீ தாங்க, நீங்கள் போட்டு விட்ருவோம் நாங்கள். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. நன்றிங்கய்யா. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மினிமம் காஸ்ட்டில் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2000 ருபீஸில் நீங்கள் இந்த பிஸ்னஸை எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பொருளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம். அதுவும் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே ஏற்ற மாதிரியான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். அதையே வந்து நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து லெவலில் கூட நீங்கள் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இவங்க உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட ஃபோன் நம்பர் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸ்க்ரோலிங்கில் அதுக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணு